நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேற்று நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் மொழி மறுபடியும் ஹிந்தி திணிப்பா இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய தலைப்பாவும் சர்ச்சையாவுமே இருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடைய தலைமையிலான மொழிக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கவர்னருக்கு பல பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாகவும் அந்த பரிந்துரைகள் எல்லாமே இந்த மொழி கிளப்பி கிளப்பிவிடக்கூடிய சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தகவல்கள் வெளியாகி மிக பெருசா வந்து வெடிச்சிருக்கு அதை தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இது என்ன ஒரு அறிக்கை இதுல என்னென்ன பரிந்துரைகள் இருப்பதா வெளியே சொல்லப்படுது எதனால மொழிப்போர் போர் உண்டாகக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு நூறுக்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை வந்து முன் வச்சிருக்கிறதாகவும் அதுல குறிப்பாக இங்கிலீஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்றத முக்கிய ஒரு பரிந்துரையா வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ஒரு பக்கம் இந்த தகவல் எல்லாமே வெளியாகி தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும் கேரளா சிஎம் எம் பினராயி விஜயன் நபர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய கண்டனங்களையும் ஒரு பக்கம் இந்த பரிந்துரைகள் பெற்று வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழுவை சேர்ந்தவர்களும் அவங்களுக்கு இணக்கமானவர்களும் இது வெறும் மீடியா கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே ரொம்ப கான்பிடென்சியலான அதாவது ரொம்பவே பிரைவேட்டான சீக்கிரட்டுவான பரிந்துரைகள் இது வெளியில கசியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இது மீடியா ஏற்படுத்தும் ஒரு கிளர்ச்சி தான் அப்படின்ற அவங்களுடைய கருத்துக்களையும் ஒரு பக்கம் முன் வச்சுட்டு வராங்க ஆனா நைன்டி பர்சன்ட் இது உண்மைதான் ஹிந்தியை இங்கிலீஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்டாக கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் மத்திய அரசு வந்து ஈடுபடுது ரொம்பவே தென் மாநிலங்கள் எல்லாமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க சொல்லப்படுதுன்னு கேட்டா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நூறு விழுக்காடு இந்தியை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த பரிந்துரையில குறிப்பிடப்பட்டிருக்காம் அதாவது இந்தியை தாய்மொழியாக கொண்ட இல்ல இந்தி அதிகம் பேசுபவர்கள் இருக்க கூடிய மாநிலங்களில் இருக்கும் கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கேந்திர வித்யாலயா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலயுமே ஹிந்தி தான் முதல் மொழியாக இருக்கணும் ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தி மொழி வந்து கற்பிக்கப்படணும் அப்படின்றத இந்த பரிந்துரை வந்து ஸ்ட்ராங்கா முன்வைக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நீதிமன்றங்கள்லயும் இந்தி மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு இந்த பரிந்துரையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க நீதிமன்றங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏற்கனவே லோவர் கோச்சா கூறப்படுற உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேஷ் பீகார் ஹரியானா ராஜஸ்தான் இது எல்லாமே ஏற்கனவே அவங்களுடைய முதன்மை மொழியா இந்தியை தான் பிரயோகப்படுத்துறாங்க இவை தவிர ஹை கோர்ட்ஸாக கூறப்படுற மீதி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரெக்கார்டிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு அது இருக்கக்கூடாது முதன்மை மொழியா ஹிந்தி ஆகணும் அப்படின்றதும் இந்த பரிந்துரையில் முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஐஐடி ஐஐஎம் இப்படி பல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல அதுலேயும் இவங்க குறிப்பிடுற இந்த மாநிலங்கள் இந்தி அதிகமாக பேசக்கூடியதா இவங்க சொல்ற மாநிலங்கள்ல பிற மாநிலத்திலிருந்து போய் படிக்கக்கூடிய பசங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சதன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்களுடைய உயர்கல்விக்காக நார்த்துல போய் படிக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி படிக்க போற மாணவர்களுக்கும் வேலை தேடி போறவங்களுக்கும் இது சிரமமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்போ அங்க போறவங்க கட்டாயமாக ஹிந்தியை முதன்மை மொழியா பயன்படுத்தணும் அப்படின்ற கட்டத்திற்கு தள்ளப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஆஃப் லாங்குவேஜையே இங்கிலீஷுக்கு பதில் ஹிந்தி ஆக்குறது அப்படின்றது அடுத்ததாக சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் அந்த நிலைமை வரக்கூடுமோ அப்படின்ற ஐயத்தையுமே ஏற்படுத்தி இருக்கு எல்லா மாநிலங்களுக்கும் இது அப்ளிகபிள் கடைக்கு ஏனா, ஏன்னா uh, Language லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டில் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு ஒரு எக்ஸெம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஹிந்தி அறுபது சதவீதத்திற்கு மேல் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் அப்ளிகபிள் கேரளாவோ இல்ல தமிழ்நாடோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் ஸ்டேட்ஸ்ல அப்ளிகபிள் கிடையாதுன்னு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் சொல்லுது இப்போ இந்த எல்லாமே நிறைவேற்றப்பட்டாலும் கூட அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ஸில் ஏ பிரிவுல இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும்தான் இது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும் அதுல ஏ பிரிவுல உள்ள மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தா பீகார் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரபிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாம் தான் ஏ பிரிவுக்கு கீழே வருது இந்த மாநிலங்கள்ல தான் நம்ம ஏற்கனவே எல்லாமே சாத்தியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏ பிரிவுல இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டா டெல்லி அந்தமான் நிக்கோபார் இது தவிர ரீஜியன் பி அப்படின்னு அதுல குறிப்பிடப்படுற குஜராத் பஞ்சாப் மகாராஷ்டிரா சண்டிகர் தியூதமன் இந்த எல்லாம் கூட ஹிந்தி அதிகமாக பேசப்படுது ஆனால் இப்போ குறிப்பிட்டிருக்கிற இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு மீதி எந்த ஸ்டேட் எடுத்து பார்த்தாலும் அறுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு கீழே உள்ள மக்கள் தான் ஹிந்தி வந்து பிரயோகப்படுத்துகிறாங்க ஆக அது எல்லாமே சி சார்ந்த மாநிலங்களா கருதப்படுது ஆக இப்போ இந்த பரிந்துரைகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டாலும் அது ஏ பிரிவுக்கோ பி பிரிவுக்கு மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே ஒழிய சி பிரிவிற்கு வராது அப்படின்னு சிலர் கூறுறாங்க ஆனா என்னதான் சி பிரிவுக்கு வரலைன்னா கூட இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை சரியானதா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இது தொடர்பாக சி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் கூட என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே மொழி இந்த மாதிரியான கொள்கைகளை கொண்டு இந்தியாவுடைய தனித்துவம் அப்படின்றத இந்த செக்யூலரிசம் தான் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மொழிகள் பேசும் மக்கள் இருந்தாலும் அதில் யுனைட்டின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதையே சீர்குலைக்கிறாங்க யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற கான்செப்டே வந்து சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அலுவல் மொழி அப்படின்றது ஏன் இந்தியா மட்டும் இருக்கணும் இந்தியாவில இத்தனை மொழிகள் இருக்கிறப்போ அதுலேயும் தமிழ் போன்ற பல மொழிகள் அவங்களுடைய இலக்கணத்தில் அவ்வளோ செழுமையாக இருக்கிறப்போ எல்லாமே ஈக்குவலான மொழிகள் தான் அப்படின்றப்போ ஏன் இந்திக்கு மட்டும் அந்த அந்தஸ்து கொடுக்கப்படணும் அலுவல் மொழி அப்படின்னா எல்லா மொழிகளுமே அப்போ அலுவல் மொழியாதானே தானே கருதப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காட்டமான ஒரு அறிக்கையாக அது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுகளில் நடந்த அந்த மாபெரும் மொழி போரை யாரும் மறக்க வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு இந்தி திணிப்பு சூழல்ல நடந்த அந்த மொழி போற நினைவு அந்த அறிக்கையை எழுதி எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி அவருடைய கண்டனத்தை பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதமாகவே எழுதியிருக்காரு கேரளா மாநிலத்துடைய சி எம் பினராயி விஜயன் அவர்கள் கண்டிப்பா இந்தி திணிப்பை நாங்கள் யாருமே ஆதரிக்க மாட்டோம் எல்லா மொழிகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஆங்கிலம் எல்லாரும் பிரயோகப்படுத்துவதற்கு எளிதான ஒரு லிங்க் லாங்குவேஜா இருக்கும் மற்றபடி அவங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழியை வந்து பின்பற்றியே பயிலுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு இதை தவிர இரண்டாயிரத்தி இருபதுல அறிவிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில இந்தி மொழி வந்து கண்டிப்பா எல்லாரும் பயில வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்ததற்கே எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கங்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து இப்ப மீண்டும் இப்படி ஒரு பரிந்துரை பற்றிய சர்ச்சை வந்து கிளம்பி இருக்கு அதுலயும் நம்ம வரலாறு குறிப்பா எடுத்து பேசணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து ஆரம்பிச்சு மத்திய அரசுடைய இந்த இந்தி திணிப்பை வந்து தமிழக அரசா இருக்கட்டும் குறிப்பா சதன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் போராடிட்டு வராங்க காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்போவும் இந்தி திணிப்பை வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக்கிள் பண்ணி இருக்காங்க ஆனால் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசின் கீழ் இந்த இந்தி திணிப்பு அப்படின்றது இன்னுமே அதிகமான ஒரு லெவலை எட்டி இருக்கு அதனால் இந்த பரிந்துரைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டாலோ இல்லை இந்தி மொழி வந்து கட்டாயமாக்கப்பட்டாலோ கண்டிப்பா இங்கே கிளர்ச்சிகள் மூழும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டீ பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேற்று ஸ்பெஷல் டாட் காம்